இந்தியாவின் பதினைந்தாவது குடியரசுத் தலைவராக திரௌபதி முர்மு நாளை பதவியேற்கிறார் சுதந்திர இந்தியாவில் பழங்குடி இனத்தை சேர்ந்த பெண்மணி ஒருவர் நாட்டின் உயரிய பதவியான குடியரசுத் தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இதுவே முதன்முறையாகும் அறுபத்தி நான்கு வயதாகும் திரௌபதி முர்மு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ராய் ரங்கூர் பகுதியில் கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பின்பு அதே பகுதியின் சட்டமன்ற உறுப்பினராகவும் அவர் பணியாற்றினார் இரண்டாயிரம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை தொடர்ந்து ஒடிசா சட்டப்பேரவையின் உறுப்பினராக இருந்த திரௌபதி முர்மு அம்மாநில அமைச்சரவையில் வர்த்தகம் போக்குவரத்து மீன்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சராக பதவி வகித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜார்க்கண்ட் ஆளுநராக பதவியேற்ற அவர் கடந்த ஆண்டு வரை அப்பதவியில் நீடித்தார் இந்நிலையில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட திரௌபதி முர்மு தேர்தலில் அமோக வெற்றி பெற்றார் இதன்படி நாட்டின் பதினைந்தாவது குடியரசுத் தலைவராக திரௌபதி முர்மு நாளை பதவியேற்கிறார் பதவியேற்பு விழா நாடாளுமன்ற மைய மண்டபத்தின் நாளை நடைபெறுகிறது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என் வி ரமணா திரௌபதி பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் குடியரசு தலைவர் பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் தில்லியில் நடைபெற்று வருகின்றன தில்லியில் உள்ள மத்திய அரசு அலுவலகங்கள் காலை ஆறு மணி முதல் இரண்டு மணி வரை செயல்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது